வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பூண்டை பற்றி தாங்க. பூண்டு வந்து டெய்லி நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று தாங்க. அதை பற்றி தாங்க இன்றைக்கி. இந்து உப்பு, பெருங்காயம், வெள்ளைப்பூண்டு, சீரகம், ஓமம், சுக்கு, திப்பிளி, மிளகு சம அளவு எடுத்து சுத்தம் செய்து அதை நல்லா வறுத்து கல்லூரில் இடித்து தூளாக்கணுங்க. அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பளை சாறை விட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அது காலையில் இரவும் நைட்டு படுக்கும்போது காலையில் இரவும் ஒவ்வொரு உருண்டை சின்ன உருண்டை ஒரு சுண்டை கிளவு எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உஷ்ணவாயு, அபாயன வாயு, கொடூரமான வாயு உடனே களைஞ்சிருங்க. காது வலி, நெஞ்சு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, திடீரென பேச்சு குளறுதல் போன்ற நோய்கள் எல்லாமே வர தீர்ந்துருங்க. அது வரவும் வரவிடாமல் தடுக்குங்க. அதே மாதிரி அகத்திக்கரிய பழுத்த இலைகள், பூண்டு, வசம்பு இந்த மூன்றையும் சம அளவு எடுத்து சூடு செய்து சாறு பிழிஞ்சு 10 சொட்டு வீதம் காலை மாலை தினம் 2 வேளை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் மந்த நோய் நிவர்த்தி ஆகுங்க. மீண்டும் ஒரு நல்ல சித்த எளிய குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.